ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நீட் 2021 ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நவம்பர் 1st. அது சம்மந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட் 2021, ஸோ மெடிக்கலில் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்து கோர்ஸில் மெடிக்கல் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷத்துக்கு உன்னுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகி எல்லாம் பப்ளிஷ் ஆனது உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீட் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து நடத்திட்டுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த வருஷம், அதாவது அடுத்த ஆண்டு அட்மிஷனுக்காக இந்த வருஷமே வந்து ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ், அதுவும் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் நவம்பர் 1st ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் ஃபார் த 12th ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? மெடிக்கலில் வந்து ஜாயின் பண்ணும், மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கணும், எம்பிபிஎஸ் பிடிஎஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் இது. ஸோ இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ரிசல்ட் வந்தது இல்லையா, நீட் வந்து ரிசல்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் 1633 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாமை செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் 477 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, 886 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து 886 பேரும், அரசு பள்ளிகளிலிருந்து 747 பேரும், மொத்தம் 1633 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் அட்மிஷன் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அட்வான்ஸாகவே வந்து, ஏன்னா இந்த குவாரண்டைன் இருந்தால் கூட அல்லது வந்து COVID-19 பேண்டமிக் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆன்லைனில் வந்து அந்த கிளாஸஸ் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ரப்போசல் வந்து சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸுக்கு சிஇஓக்கு எல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? என்னென்னு அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீட் கோச்சிங் கிளாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க அப்படிங்கிறது கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் கவர்மெண்ட் நடத்தினா நீட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பாஸ் பண்ணியிருக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ரொம்ப அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்கில் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்த வந்து இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ண சொல்லி என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிஇஓஸை வந்து கவர்மெண்ட் செயலுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அப்டேட்டடான நியூஸு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் 1st ஸ்டார்ட் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் இயர்லாம் யார் நடத்துனாங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆம்பி சாஃப்ட் டெக்னாலஜிஸ் தான் வந்து கோச்சிங் கிளாஸ் ஆன்லைனில் வந்து நடத்துனாங்க. அவங்களே தான் இந்த வருஷமும் நடத்த போகிறாங்க இ பாக்ஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் கோர்ஸ் வந்து மெடிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. நீங்கள் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி எப்போ அதை கொடுக்கணும் என்னங்கிறதில் இப்போவே அட்வான்ஸாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 இன்னொரு 9-10 days தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே உங்கள் ஹெச்எம் அல்லது வந்து ஸ்கூல் உங்கள் டீச்சர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எப்போ கொடுக்கணும் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்டடாக இருங்க. அப்போ தான் வந்து இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் வாங்கி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் மெடிக்கல் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னொரு அப்டேட் நியூஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.